எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஊடகமும் ஜனநாயகமும். இந்த காணொளியில் உள்ள இந்த பாடத்தில் உள்ள முக்கிய குறிப்புகள் நாம் பார்க்க போகிறோம். இது வந்து 7ஆம் வகுப்பு புத்தகத்தில், அதாவது சமூக அறிவியல் புத்தகத்தில் 2வது டேர்மில் உள்ளது. ஊடகமும் ஜனநாயகமும். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்கள். தனி மனித தொடர்பு ஊடகங்கள், கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், தொலைநகல். அடுத்து வெகுஜன தொடர்பு ஊடகங்கள், செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி. அடுத்து ஆண்டு அச்சு இயந்திரம் கண்டுபிடித்தவர் ஜோஹன்னஸ் குட்டன்பர்க். அடுத்து குறுகிய தொடர்பு ஊடகம், கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. அடுத்து தொலைத்தொடர்பு ஊடகம், திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. தொலைத்தொடர்பு ஊடகம், திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. அச்சு ஊடகம் பாருங்கள், செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். அச்சு ஊடகம், செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். இணைய ஊடகம், கூகுள் இணையதளங்கள், வலைப்பதிவுகள். அடுத்து ஜனநாயகத்தின் 4 தூண்கள், சட்டம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகம். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகம், இதுதான் ஜனநாயகத்தின் 4 தூண்கள். அடுத்து அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு 1936. அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு 1936. அடுத்து அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1956. அடுத்து ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஊடகம், ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஊடகம். அடுத்து மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பதாகும். மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் மக்களாட்சி. அடுத்து மக்களாட்சி 2 கிரேக்க சொற்களால் ஆனது, என்னென்ன? டெமோஸ், டெமோஸ்னா மக்களை குறிக்கிறது, கிரடோஸ் அதிகாரம் அல்லது கட்சி, அதான் டெமோக்ரஸ். அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது, அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது செய்தித்தாள்கள். ஒளிபரப்பு ஊடகம் என்பது வானொலி. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம், உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி. வெகுஜன தொடர்பு ஊடகங்கள் வானொலி, தொலைக்காட்சி. ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? நடுநிலையான தகவலை தருவதற்கு, நடுநிலையான தகவலை தருவதற்கு. அடுத்து நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு, நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை. அடுத்து பொறுத்துக, குறு அளவிலான ஊடகம் கருத்தரங்கு, சமூக ஊடகம் முகநூல்,
அச்சு ஊடகம், சுவரொட்டிகள். குறு அளவிலான ஊடகம், கருத்தரங்கு. அடுத்து சமூக ஊடகம், முகநூல். அச்சு ஊடகம், சுவரொட்டிகள். இணைய ஊடகம், கூகுள் இணையதளம். ஒளிபரப்பு ஊடகம், திரைப்படங்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஊடகமும் ஜனநாயகமும் என்ற பாடப்பகுதி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மட்டளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.